ஸ்ரீ வீத்துராகாய நமஹா. ஜைன பாரதம் தொடர் எண் 17. வணக்கம் பவ்யர்களே. நேற்றைய தொடரிலே பொழுதுபோக்கிற்காக வனம் நோக்கி சென்ற பாண்டுவும் மத்ரியும் அங்கே வனத்தை ஒட்டிய பகுதியிலே சுவிரத்தர் என்கிற மகாமுனியை சந்திக்கிறார்கள். அவரது திருவடிகளிலே வணங்கி மகிழ்கிறார்கள். பின்பு பல்வேறு அறங்களை மாமுனிவர் சொல்ல கேட்டதை கேட்டு எங்களது ஆயுள் எல்லையை பற்றி கூறி அருள்வீராக என்று வினயமுடன் பணிந்து கேட்டார்கள் என்று சொல்லி முடித்திருந்தேன். முனிவரது திருவாயிலிருந்து விடை மிக தெளிவ வந்தது. சுவிரத்த மாமுனிவர் சொல்கிறார், உலகில் பிறந்த எவருக்கும் மரண நிகழ்வு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இதன் உண்மையை உணர்ந்த பேருக்கு ஒரு துன்பமும் இல்லை, அச்சமும் இல்லை. வேந்தனே, இவற்றை உன் அகத்தே உறுதியாக பற்றிக் கொள்வாயாக. இன்னும் ஒரு திங்கள் அளவே உனது ஆயுள் நிலைத்திருக்கும். ஒரு திங்கள்னா ஒரு மாசம். ஒரு மாசம் வரைக்கும் தான் உனக்கு ஆயுள். அதுக்கப்புறமா நீ உனது சரீரத்தை விட்டு உனது உயிர் பிரிந்து போகும் அப்படின்றது தான் அர்த்தம். ஆயுஷ்ன்னு தானே கேட்குறாங்க, ஆயுஷை பற்றி தான் கேட்குறாங்க முனிவர்கிட்ட. அவருக்கு ரொம்ப தெளிவாக நிறுத்தி நிதானமாக சொல்கிறார், உலகத்தில் பிறந்தவன் யாராக இருந்தாலும் சரி, மரண நிகழ்வு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை, அச்சமும் கிடையாது. அது அந்த மரணத்திற்காக பயந்து கொண்டு கிடப்பான், வருந்தி கொண்டு கிடப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதனால் உனது ஆயுள் ஒரு திங்கள் அளவே நிலைத்திருக்கும். உன் மனைவி மைத்ரிக்கோ, மைத்ரி மத்ரி எல்லாம் ஒன்று தான். சில இடங்களிலே மைத்ரி என்று குறிப்பிடப்படுகிறாள், ஆனால் அவள் பெயர் மத்ரி. உன் மனைவி மத்ரிக்கோ 13 நாட்கள் மட்டுமே உள்ளது. மனைவி மத்ரிக்கு ஆயுள் 13 நாட்கள் தான் இருக்கிறது. ஆனால் மன்னன் பாண்டுக்கு 1 மாதம் இருக்கிறது அப்படின்ற ஒரு உண்மையை தான் தனது மனப்பரிய ஞானத்தினாலே உணர்ந்து சுவிரத்தாமா முனிவர் இவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆயுளும் நிலைத்தல் இல்லை, அரும்பொருள் துணையாய் வாரா. ஆயுளும் நிலைத்தல் இல்லை, அரும்பொருள் துணையாய் வாரா. நேயமார் இளமை என்றும், நேயமாரிளமை என்றும் நிலைப்பதும் இல்லை இந்த. நேயமார் இளமை என்றும்
நிலைப்பதும் இல்லை இந்த காயமும் நிலைக்காதோர் நாள் இந்த காயமும் நிலைக்காதோர் நாள் கனவென கலைதல் கண்டும் கனவென கலைதல் கண்டும் பேயன இவற்றை பற்றி பேயன இவற்றை பற்றி பேதையராகல் நன்றோ பேயன இவற்றை பற்றி பேதையராகல் நன்றோ. இப்படி எடுத்துரைத்த அந்த முனிவரின் மொழி கேட்டு பாண்டு சிறிதும் கலக்கமடையவில்லை. சுரத்தமா முனிவரை கைகூப்பி தொழுது, பெருமானே, நீங்கள் இப்போது உரைத்த அறவுரையை கேளாது போயிருப்பின் நீண்ட காலம் இந்த பிறவி சுழலிலே சிக்கி அளவற்ற துன்பங்களை சந்திக்க நேர்ந்திருக்கும். இன்று நீங்கள் எனக்கு செய்த பேர் உதவியைப் போல இனி யார் செய்ய வல்லார்? தந்தை தாய் சுற்ற தாரும் தந்தை தாய் சுற்ற தாரும் தகவு சேர் குருவை வாப்ப தந்தை தாய் சுற்ற தாரும் தகவு சேர் குருவை வாப்ப அந்தமில் மறகி நின்றும் அருங்கரை ஏற்றல் உண்டோ அந்தமில் நரகின் நின்றோம் அருங்கரை ஏற்றல் உண்டோ இந்த மகா பிறவி உற்ற இந்த மா பிறவி உற்ற இரும்பயன் இந்த பெற்றேன் இந்த மாப்பிறவி உற்ற இரும் பயன் இன்றே பெற்றேன் பந்தமார் பாவம் நீங்க பந்தமார் பாவம் நீங்க பதமலர் பணிய பெற்றேன் பதமலர் பணிய பெற்றேன் என்று சுவீரத்த மாமுனியரை மனமுருகி துதித்து வணங்கி விடைபெற்று கொண்டு தன் தேவியுடன் நகரம் சென்றடைந்த பாண்டு வனத்திலே நிகழ்ந்தவற்றையெல்லாம் தன் சகோதரன் திருதராஷ்டிரனிடத்திலே ஒன்று விடாமல் எடுத்துரைத்தான். திருதராஷ்டிரன் மூத்தவன் அல்லவா, தனக்கு அண்ணன், ஒரு செய்தியை விடாமல் கூட மொத்தத்தையும் அங்கு நடந்தது எல்லாவற்றையும் முனிவர் கூறிய அறவுரை, அந்த ஆயுளினுடைய எல்லை, எல்லா செய்தியையும் திருதராஷ்டிரனிடத்திலே அவன் கூறினான். தம்பி உரத்த செய்திகளை கேட்ட தமையன் மிகுந்த சஞ்சலமடைந்தான். விதிவழி நடப்பதை விளக்கவும் ஆகாதன ஒருவாறு பின்னர் மனத்தை தேற்றிக்கொண்டு பாண்டு கூறுவதை மேலும் கேட்கத் தொடங்கினான்.
அண்ணா, இந்த உலகிலே உன்னை போன்ற ஒருவனை யான் சகோதரனாக பெற்றமையால் ஈக பர சுகங்கள் அனைத்தையும் பெற்றவனானேன். என் ஆயுளின் எஞ்சிய சில நாள்களிலாவது துறவரத்தை மேற்கொண்டு உயிர்த்திட என் நெஞ்சம் அவா உருகின்றது. ஆதலின் சோதரனே, என் மனைவி குந்தியையும் தர்மன் முதலான மைந்தர் ஐவரையும் உன்னிடம் அடைக்கலப் பொருளாக அளிக்கிறேன். அவர்கள் அறுவரும் உன்னால் ரட்சிக்க தகுந்தவர்களே ஆவார்கள் என்று உபசார வார்த்தைகளால் முன்னவன் அவனை மகிழ்வித்த பின்னர் அனைவரிடமும் தன் குற்றங்களை மன்னிக்கும்படி வேண்டி சமதாபாவனையோடு தன் இளந்தேவி மத்ரியோடு கங்கை கரையை அடைந்து அங்கே மரம் செடி கொடிகள் மிடைந்ததோர் சோலையிலே அமர்ந்து நால்வகை உணவுகளையும் நீக்கி தூய மனம் மொழி செயல்களாலே தூய்மை பெற்று சல்லேகன விரதம் மேற்கொண்டு ஆன்ம தியானத்திலே மூழ்கினான். பவ்யர்களே, இந்த நேரத்திலே பாண்டு சல்லேகனா விரதம் ஏற்று ஆன்ம தியானத்திலே மூழ்கியிருக்கிறார். அப்போது அவரது அகச்சிந்தனை எப்படி இருந்தது என்பதை ஒரு பாடலிலே விளக்குகிறார் ஜெயின பாரத ஆசிரியர். நானே ஒருவன் ஞான சுரோபி, நானே ஒருவன் ஞானஸ்வரூபி, என்னின் வேறாய் இருப்பனையாவோம். நானே ஒருவன் ஞானஸ்வரூபி, என்னின் வேறாய் இருப்பனையாவோம். அந்நியம் அச்சேதனம் அறிவதற்கில்லை, அந்நியம் அச்சேதனம் அறிவதற்கில்லை. நிச்சய நோக்கில் நினைக்கும் காலை, நிச்சய நோக்கில் நினைக்கும் காலை, எட்டுணையேனோ இவைகள் கிடையே, எட்டுணையேனோ இவைகிடையே, ஏற்படும் தொடர்போ ஏதும் இல்லை, ஏற்படும் தொடர்போ ஏதும் இல்லை. பொறி நுகர் தொடர்பால் புலப்பாடிதோம், பொறி நுகர் தொடர்பால், பொறி நுகர் தொடர்பால் புலப்பாடைதோம். பொருள்களை தவறாய் புரிந்து கொண்டோர், பொருள்களை தவறாய் புரிந்து கொண்டோர், சொல்லறோம் பிறவியே சுழற்சியில் சிக்கி, சொல்லறும் பிறவியே சுழற்சியுள் சிக்கி, எல்லையில்லா இடர்கடல் படுவர், எல்லையில்லா இடர்கடல் படுவர்,
கூண்டில் சிக்கிய கோல கிளியாய் ஐயகோ என்றன் அவியாம் பாவியே. கூண்டில் சிக்கிய கோல கிளியாய் ஐயகோ என்றன் அவியாம் பாவியே. வழிகானாதே பழியினில் படுவாய், வழிகானாதே பழியினில் படுவாய். அறுவகை பொருள்களில் அருந்துயர் அளிப்பது, அறுவகை பொருள்களில் அருந்துயர் அளிப்பது கலமோ அன்று, காயமோ அன்று, தர்மமோ அன்று, அதர்மமோ அன்று. புத்தளம் விண்ணையே பொல்லாங்கில்லாம், புத்தளம் விண்ணையே பொல்லாங்கில்லாம். பொதிந்திட செய்தே புண்மை தருவதாம், புத்தளம் விண்ணையே பொல்லாங்கில்லாம். பொதிந்திட செய்தே புண்மை தருவதாம். ஆதலின் ஆதலின் ஆசையை அவித்திடு அவித்திடு, ஆதலின் ஆசையை அவித்திடு அவித்திடு. ஆன்ம நின் ரூபம் அறிந்திடு அறிந்திடு, ஆன்ம நின் ரூபம் அறிந்திடு அறிந்திடு. பவ்யர்களே, பாண்டுவின் அகச்சிந்தனை குறித்த இந்த பாடலிலே உள்ள பொருள்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பொருள்களையெல்லாம் தவறாக புரிந்து கொண்டவர்கள் சொல்ல முடியாத தாங்கொனாத பிறவி சுழற்சியிலே சிக்கி எல்லையில்லா இடர்களை அடைவார்கள் என்பதுதான் சுருங்க கூறிய கவிதை தொகுப்பு. இதற்கு பிறகு பாண்டுவும் மத்ரியும் இவ்வாறு பலவும் சிந்தித்து சிந்தித்து பற்று என்ற பாச குழியை நின்றும் மேலேறி பவித்ர பாவனையோடு நோற்று வினைகளை கழித்து முனிவர் மொழிந்தவாறு 13 நாளில் மத்ரியும் ஒரு திங்கள் கழிய பாண்டுவும் உயிர் துறந்து விண்ணுலகம் ஏகி சௌதர்ம கல்பம் அடைந்து வீறு பெற்று ஒளிர்ந்தார்கள். இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம். நற்காட்சியாளர் நண்பர்களே, நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.